அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ஒரு லவ் இருந்துச்சு, அந்த ஒரு இது சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனுஷ்கான ஒரு அந்த ஒரு இது இருக்கும்ல, எந்தூசியாசம் இருக்கும்ல, அவங்களோட ஃபேன்ஸ் அப்படியே பேப்பர் கிழிச்சு போட்டு அப்படியே பயங்கரமாக இது பண்ணி, அந்த மாதிரி கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் அப்படி இருக்குனாக்கா, நம்ம வேலையில் பட்டதாரி, யாரடி மோகினி, மூணு இந்த படத்தெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரெண்டா இருந்து லாஸ்ட்ல லவ் ஆகுது, சாமியா இருந்தது படம். அது அப்படியே லவ் ஆகும், நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பட்டதாரி, யாரடி மோகினி, மூணு இந்த படத்தெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குது படம். ஆனாக்கா நம்மளுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லைஃப் நல்லாயிருக்கும். நல்லா தான் தெரியல, ஒரு வாட்டி பார்க்கலாம் தெரியல, சூப்பராக இருக்கு. தலை தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லாயிருக்கு, சென்டிமெண்ட்டாக இருக்குது, படம் தலை ஃபேன், பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம் எல்லா படமும், நல்லாயிருக்கு. தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா சென்டிமெண்ட், அதேமாதிரி சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. படம் வேற லெவல் தலை, தலைவன் வேற லெவலில் நடிச்சிருக்கான் தலை, தலை லவ் தான் தலை, தலை ஃபேன் தலை, தலை தனுஷ்கோசம் தான் தலை, அவரே பிடிக்கும் ரொம்ப தலை. இல்லை செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஒரே மாதிரி தான் தலை, சேனல் லவ் தான் தலை, மஜா வந்துச்சு, போர் லால தலை, வேற லெவல் தலை, இன்னொரு கூட வந்து பார்ப்போம் தலை. நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ஒரு லவ் இருந்துச்சு, அந்த ஒரு இது சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனுஷ்கான ஒரு அந்த ஒரு இது இருக்கும்ல, எந்தூசியாசம் இருக்கும்ல, அவங்களோட ஃபேன்ஸ் அப்படியே பேப்பர் கிழிச்சு போட்டு அப்படியே பயங்கரமாக இது பண்ணி, அந்த மாதிரி கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஒரு லவ் ஆனால் சொல்லிக்காமல் இருக்கிற அந்த பர்சன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் அப்படி சொல்ல முடியாது, அந்த டைரக்டரோட பர்ஸ்பெக்ஷனில் எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு, ஒரு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆ படம் நல்லா இருக்கு ப்ரோ. படத்தில் தனுஷ் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்காரு, அப்புறம் லவ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அது பார்த்தது தெரியும், பாருங்க பார்த்துருச்சு. தலை ஃபேனா இந்த ப்ரோ, அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை. தனுஷ் வந்து அவரோட ஸ்டைலில் நார்மலாக நடிச்சிருக்காரு. டிஎன்ஏ காம்போ வந்து சூப்பராக இருக்குது, பிஜிஎம்லாம் தரமாக இருக்குது, தியேட்டர்கள் ஃபீலுக்கே நல்லா இருக்குது. அனிருத் பிரிச்சார், சூப்பராக இருக்குது. நம்ம கூட இருக்கிறது, நம்ம பக்கத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் கடைசியில், அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஆ இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, செம்மையாக இருந்தது ப்ரோ, ஃபுல்லாக லவ் ஃபீல் தான் ப்ரோ, லவ் பற்றி தான். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த ஒரு ஹெவினஸ் லவ்வோட அந்த புரிய வைக்கிறது, அது மாதிரி தான் இருக்கு ப்ரோ. இல்லை இல்லை, எல்லாமே பக்கா ஜோக், காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துண்ணா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம் என்னைக்கு அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறேண்ணா. அதை என் கூட வந்ததுன்னா அதை போயின்னு இருக்கானுங்க. படம் தனுஷ் நிறைய சொல்கிறது, நம்ம என்ன சொல்கிறது, படம் நல்லா இருக்கு ப்ரோ, இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்சுவல் ஸ்டோரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் நான், நல்லா தான் படம். ஓகே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குதா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இருக்கு படத்தில், தனுஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க.
எதிர்பார்க்காம ஒரு ஒரு மாசம் இருக்கு கிளைமேக்ஸ். இதை வாட்ச் பண்ணா எல்லாரும் பார்க்கலாம். போர் அடிக்குதா படம் பார்க்க? போர்லாம் இல்லை, நல்லா நல்லா தான் இருக்கு. ஓகே, நல்லா இருந்து. எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து தனுஷோட ஆக்டிங் தான் பிடிச்சது. மற்றபடி வந்து ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னு ஓ மை கடவுளேன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி பார்த்துருக்கு, ராஜாராணி ஸ்டோரி பார்த்துருக்கு. அதனால் வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை, ஸ்டோரி நல்லா இருந்தது. அதனால் அந்த ஸ்க்ரீன் பிளேக்காக பார்த்தோம், அவ்வளோதான். தனுஷ்காக பார்த்தோம், மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதில் ரொம்ப லேக் அடிக்குதா செகண்ட் ஹாஃபில் இருந்து? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக்குங்க, ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, அந்த ஒரு சென்டிமெண்டால் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருந்தது. மற்றபடிலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஹீரோனுக்கான ஸ்கோப் நிறைய கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு 3 பேர் நடிச்சிருக்காங்க. இல்லை, செகண்ட் ஒரு ஹீரோயின் வந்தாங்க, அவங்க பேர் என்னன்னு தெரில. அவங்களாம் வந்ததே வேஸ்ட்டு. கதை வந்து வளர்க்கணுன்றதுக்காக அவங்கள கூப்பிட்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது, மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, நித்யாமேனன் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஆக்டர்ஸ் வந்தாங்க பாருங்க, அவங்களும் சும்மா இருந்தா அவங்களாம் படத்தில் காமெடினு அவசியமே இல்லை. அதான் சொல்கிற மாதிரி இல்லை, ஓமை கடவுள் இதே ஸ்டோரி தானே, கடைசியாக ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அதே ஸ்டோரி தான் இது, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை இதில்.